C'hai? C'entra? அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான சந்தான பாரதி. புதுமை இயக்குனர் ஸ்ரீதருடன் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய சந்தான பாரதி நடிகர்களும் சிபாய் கணேசன், கமல்ஹாசன், சத்யராஜ், பிரபு என்று பல முன்னணி கதாநாயகர்களை இயக்கியிருந்தாலும் அவருடைய திரையுலக பயணத்திலே குறிப்பிடத்தக்க இரு படங்கள்னால் அது குணாவும் மகாநதி. இயக்குனராக பல வெற்றி படங்களை தந்துள்ள சந்தான பாரதி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான படங்களிலே நடித்திருந்தாலும் அவருக்கு ஒரு புது அடையாளத்தை தந்திருக்கின்ற படம்னா அது விக்ரம் திரைப்படம். அந்த படத்திலே அவர் ஏற்றிருந்த ஏஜென்ட் உப்புலியப்பன் என்ற பாத்திரம் ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை இவருக்கு பெற்று தந்திருக்கிறது. ஏஜென்ட் உப்புலியப்பனாக நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு டென்ஷனே இல்லை அந்த படத்தை பொறுத்த. ஏன்னா அந்த பாத்திரத்தில் நடிக்கும்போது நீங்கள் ஏஜென்ட் உப்புலியப்பன்னு முதல்லையே உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட சொன்னது சார், இதில் ஒரு சின்ன கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க, கமல் சாரோட ஃப்ரெண்டு சார்னு தான் சொன்னார். சினிமா உலகத்தில் உங்களுடைய முதல் அனுபவமே ரொம்ப மோசமான அனுபவம் இல்லையா? டைரக்டர் வாசு உங்களுக்கு பின்னால் தான் ஸ்ரீதர்ட உதவியாளராக சேர்ந்தாரா? நான் வந்து முதல்ல சேர்ந்தேன். நான் வந்து ஓமஞ்சியில் போய் சேர்ந்தேன். ஓமஞ்சி சேர்ந்து நெக்ஸ்ட் படம் மீனவ நண்பன், அதில் தான் அவர் வந்தார். அந்த மீனவன் கூட ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இளமை மஞ்சளாடுகிறது படத்தில் பணியாற்றிய போது ரஜினி உங்களோட எப்படி பழகினார்? அப்பயும் அவர் தனியாக தான் இருப்பார். உங்களுடைய முதல் படத்துடைய தயாரிப்பாளர் கங்கை அமரன், அவரோட உங்களுக்கு எப்போ பழக்க ஆரம்பிச்சு? வாசுக்கும் உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்க. வாசு நானும் ஆல்மோஸ்ட் பிரதர்ஸ் மாதிரி தான் பழகணும், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா எந்த காலகட்டத்தில் நீங்களும் பாசுவும் இனி தனித்தனியாக பணியாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? கதை கதை பேசி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அப்போ நாங்களாக பேசிட்டு யாருக்கு பிரேக் வந்தாலும் இல்லை. சிவாஜி குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து நீங்கள் சிவாஜி இயக்கியும் இருக்கீங்க, எப்படி இருந்தது அவரை இயக்கிய அனுபவம்? நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்பார் இல்லையா, மறுபடியும் சொல்லு அப்படிம்பாரு. ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு டைரக்டர்னா அந்த டைரக்டர் தாங்க அவருக்கு. உங்களுடைய விமர்சனங்கள்லாம் சிவாஜி எப்படி ஏற்றுக்குவார்? அவர்கிட்ட எது வேணால் பேசலாம். நான் ஒரு பெரிய அவர் கூட ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுவேன். பள்ளி நாட்கள்ல இருந்தே கமல்ஹாசன் நீங்களும் மிக நெருக்கமான நண்பர். ரஜினியோட பல படங்களில் நீங்கள் பணியாற்றியிருக்கீங்க, அப்போ கமலுக்கு உங்களுக்குள்ள நட்பை பற்றி ரஜினிகாந்த் உங்களை கேட்டது உண்டா? கேட்பார். அது என்ன அது நான் வந்து இல்லை, அரசியலுக்கு வர நான் முடிவெடுத்திருக்கிறது சரியான்னு ரஜினிகாந்த் உங்களை கேட்டான்னு சொன்னீங்க, அது மாதிரி கமல்ஹாசன் உங்களை கேட்டிருக்காரா? நான் பேசவே மாட்டேன் அதை பற்றி. அதை பற்றி நானும் பேசுனது அவரும் பேசினதில்லை. நீங்கள் இயக்கிய திரைப்படங்களில் குணா மகாநதி ரெண்டுமே மிக முக்கியமான படங்கள் இல்லையா? கமலுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் குணா வந்து எனக்கு கிடைக்கும்னு நினைக்கல. ஏன்னா குணா வந்து வேறு ஒரு டைரக்டர் தான் முதல்ல இருந்தார். நீங்கள் இயக்கிய பல படங்கள் வெற்றி படங்கள், அப்படி இருந்தும் தொடர்ந்து உங்களுக்கு பட வாய்ப்பு வராமல் போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வரல. ஏன்னு என்ன சினிமா அதான சினிமா வரல அவ்வளோதான். நடிப்பின் மேலே இருந்த ஆர்வம் காரணமாக நடிக்க வந்தீங்களா இல்லை சூழ்நிலை காரணமாக நீங்கள் நடிக்க வந்தீங்களா? சூழ்நிலை காரணம் வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு முதல்ல ஏன்னா இல்லைன்னா நான் முதல்ல நடிக்கணும்னு போயிருப்பேன். அஜித்தோட ரெண்டு படங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப நைஸ் ஜென்டில்மேன், எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்பேன். நம்ம போய் உட்காந்தோம்னா உங்கள் நண்பர் கமல்ஹாசன் உள்ள ப்ளஸ் மைனஸ்னு எதை சொல்லுவீங்க? கமல்ஹாசன் ஒரு நடிகனாகவும் நண்பனாகவும் இயக்குனராகவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மூன்று தகுதிகள்லையும் கமல்ஹாசனை பற்றி சொல்லுங்கள். நண்பனா இன்னும் எனக்கு நண்பன் தான். இன்றைக்கி கமல்ஹாசனுடைய விக்ரம் திரைப்படம் எல்லா ரெக்கார்டுகளையும் முறியடித்து மிகப்பெரிய வசூல் சித்திரமாக அமைஞ்சிருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ வேலையும் எவ்வளோ வேலை பண்ணி என்னென்னோ பண்ணி என்னென்னோ பண்ணி எல்லாம் பண்ணி நிறைய சக்ஸஸ் நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு பெரிய சக்ஸஸ்ங்கிறது. கலைஞரோட பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். ஐயா பெரிய விஷயங்க. ஏன்னா அவரும் இந்த மாதிரி, அதாவது